இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் சாய்ஸ்னால் இது ஸ்டேரிங் வந்து இது பண்ணுற மாதிரி டிரைவரை கொண்டு வர போகிறாங்க. அந்த டிரைவர் கையும் வந்து முன்னாடி கொண்டு வர மாதிரி கொண்டு வர போகிறாங்க. டிரைவர் உள்ளே ஏற்ற போகிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர போவாங்கன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வர மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆகும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பஸ் வெஹிக்கல்ஸ் வந்து அதிகமாக கொண்டு வர போகிறாங்க. அவங்க அஃபீஷியல் யூடியூப் சேனல்லே சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு டிரைவர் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டேரிங் வீல்லாம் ஆடுற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த பஸ்ஸோட கிராஃபிக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் நல்ல ஒரு கேமு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட 34 MB தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு கேம், பஸ் கேம். நல்ல ஒரு பஸ் கேம் தான். ஏன் ரிவர்ஸில் வருது? ஒரு நிமிஷம் போச்சு, கவுந்துருச்சே. ஓகே, இப்படியே பேசலாம், இருங்க ஒரு நிமிஷம், இப்படியே பேசுவோம். பாருங்கள், நல்ல ஒரு பஸ் கேம் தான். ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இல்லை, ஸ்லோ மோஷனில் இருக்குது. நான் முன்னையே போட்டிருந்தேன். இது வந்து கொஞ்சம் பேட்டா வெர்ஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அப்டேட்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்துடும். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து மாட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டிரைவரை வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ஸில் வெஹிக்கிள்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் கொஞ்ச நாளில் கொண்டு வந்துடுவாங்க கேஸ். ஓகே கேஸ், இப்போ வந்து இந்த கேமோட அஃபீஷியல் யூடியூப் லிங்க்கு போய் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கேமை நான் வந்து இவங்க சொன்னே தான் நான் போய் பார்த்தேன். இங்கே அஃபீஷியலாக சொன்னே தான் போய் பார்த்தேன். இந்த கேமை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அப்படியே தான் இருக்குது. ஒரு வேளை ஒரு 2 மந்த்ஸில் கொண்டு வரலாம், இல்லை 1 மந்த்ஸ் 1 வீக்கில் கூட கொண்டு வரலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே சீட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. ஸ்பீடு காமிக்குது. இதில் ஸ்லோ மோஷன் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, அதை வச்சுன்னா நீங்கள் ஸ்லோ மோஷனில் வச்சுக்கலாம். திரும்பி ஆஃப் பண்ணிடுறேன். இது எல்லாமே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயும் பாருங்கள், நான் இது அப்டேட்ஸ் மட்டும் தான் சொல்லுறதுக்காக இந்த கேமை திரும்பி டவுன்லோட் பண்ணேன். பார்த்தா டிரைவர் இல்லை, ஆனால் டிரைவர் இருக்கிற மாதிரி கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி போய் அந்த அஃபிஷியல் யூடியூப் லிங்கில் வந்து போட்டிருந்தாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், முடிவுக்கு வந்துடுச்சு. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம தான் ஃபஸ்ட்டு டைம் தமிழில் போடுறோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் தமிழில் போடுறது. ஃபஸ்ட்டு வர ஃப்யூச்சர்ஸ் நம்ம போடுற தமிழில். ஓகே கைஸ், இதுதான் அந்த இது சொல்கிறது. ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ், நிறைய கேம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் என்கே கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் முழுசாக எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் அப்டேட்ஸில் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பாருங்கள், இப்போ அங்கே சீட்டியெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பேசஞ்சர்ஸை கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை, கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்கிறாங்க அஃபிஷியல் யூடியூப் லிங்கில். ஓகே கேஸ், பாய் பாய். என்கே கேமிங் தமிழ் சார்பாக நான் சொல்லிடுறேன், பாய் பாய். ஓகே கேஸ், நான் வந்து ஒரு கேமிங் சேனல் பார்த்தேன் உங்களுக்கு, சென்னை சிம்பு கேமிங் அப்படின்னு ஒரு கேமிங் சேனல் இருக்குது. அது வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய 2 வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் வந்து 5-6 சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. நம்மனால முடிஞ்சதை நம்ம பண்ணியவங்க கேஸ். நாமளே 40 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கோம். நம்ம அவனும் 40 கொண்டு வந்துட்டானா அவன் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஸோ ஓகே கைஸ், அந்த சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கான், புது கண்டென்ட் எடுத்துகிட்ருக்கான். இப்போ ஒரு கேம் போட்டிருக்கான், அண்டார்டிகா 88 ஒரு கேம். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த கேமு. அந்த கேம் போட்டிருக்கான். ஓகே கைஸ், அந்த கேமை பாருங்கள், நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். அவனோட சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் நான் சொல்ல வந்தது. ஓகே, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி அவனுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய யூடியூப் சேனல்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், பபாய். ஓகே, ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு தெரியுமா? நம்மளுக்கு ஒரு சேனல் வந்து நம்ம சேனலுக்காக நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமை ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட வந்தனால. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இந்த ரூம் டூர் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரெண்டாவது வீடியோ வரும், நம்ம வந்து கிராணி பாத்ரூம் டூர் போடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். கிராணி பாத்ரூம் டூர், கிராணி பார்ட் 1 வேணும், பாத்ரூம் டூர் வேணுமோ, பார்ட் 2 பாத்ரூம் டூர் வேணும் சொல்லுங்க. நான் 1 தான் போடுவேன், ஏன்னா 1 ஒரே ஒரு பாத்ரூம் இருக்குது, 2லேயும் 1 தான் இருக்குது. சரி, எது போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்படியே நான் வந்து கிராணி கேம் ப்ளே போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், பாய். இன்றைக்கி இன்னொரு வீடியோ வரும், பாய் பாய்.